ஹலோ ஹாய், வெல்கம் டு ஷெஃப் குரு சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்ப பார்க்குறோம்னு நினைக்கிறேன். குட்டி குழந்தைங்களோட ஒரு குக்கிங் ஷோலையே பார்ப்போம். நல்ல கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட்டுங்க, தி ஷெஃப் ரெஸ்டாரண்ட், நியர்பை திருவேற்காடில். நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா, மெனு வந்து ரொம்ப சிம்பிளான மெனு, பீஸா பர்கர் எல்லாமே ஃபைவ் ஸ்டார் கேட்டகரி ஸ்டைலில் நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட். உள்ளே வந்து டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல பாக்ஸ் மாதிரி ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்டு ஹைஜீனிக்கோடு கொடுக்குறாங்க. கடையோட வியூவே வந்து ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு குட்டி குழந்தைங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு காம்படிஷன் மாதிரி நம்ம நடத்தினோம். ஸோ அதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து லைக் டு பார்ட்டிசிபேட், இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹாபி மாதிரி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து லோக் அண்ட் ஷரன் இன்னைக்கு ரெண்டு கிட்ஸ் வந்து எங்கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து சிம்பிளான மெனுவில் வந்து பர்கரு, ஸோ இதை மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு டைம் உள்ளே போனாலே குழந்தைங்க வந்து அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி கலர்ஃபுல்லாக உள்ள ஒரு சைக்கிள், ஃப்ரெஷ்ஷாக ஒரு சைக்கிள் தொங்கும், சைக்கிளில் ஃபுட்டுன்னு எழுதியிருக்குது, அதில் ஒரு ஷெஃப்பு ஹேங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஐ லவ் குக்கிங், உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு செட்டப்புங்க. இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வச்சு குட்டி குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்னு கூட கொடுக்காமல் அவங்களோட ஃபன்னாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஃபுட்டை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம ஷெஃப்ஸ் கஸ்டமைஸ்டு பர்கர், எல்லாமே கஸ்டமைஸ்டு ஃபுட்டு. இங்கே இருக்கிற நீங்கள் அங்கே இருக்கிற மெனுவில் என்ன ஃபுட்டு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சரண் அண்ட் லோக் ரெண்டு பேரும் வந்து பர்கரில் அந்த ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நீட்டாக பட்டர் போடுறாங்கங்க. ப்ளைன் நல்ல சாஃப்ட் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து கிரில் பண்ண போகிறோம். ஸோ கிரில் பண்ணுறதுனால அந்த பட்டரோட நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து என்னென்ன ஸ்டஃபிங் வைக்கிறோன்னு பார்ப்போம். இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஷெஃபோட கஸ்டமைஸ் ஃபுட்டு. ஸோ எவ்வளோ பெரிய பர்கர்னு பாருங்கள், நல்ல டபுள் பத்தி டபுள் சீஸு, ஆனால் பெரிய சைஸ் பர்கருங்க இது. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டு டோஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த சான்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் இருக்குது, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட குட்டி குழந்தைங்கள இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. மைனஸு கெச்சப்பு. ஸோ ரெண்டு இதுலேயும் மைனஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு சைடில் கெச்சப்பு அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிக்கிறோம். இன்னொன்று மஸ்டர்ட் சாஸுங்க, ஃப்ரெஷ் மஸ்டர்ட் சாஸு நாங்கள்லாம் பண்ணதுங்க மஸ்டர்ட் சாஸு. ஸோ இதில் ஆப்பிள் சைடர் வினிகர், கொஞ்சம் மஸ்டர்டு, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி பார்க்குறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. பாத்தி நல்லா ரெண்டு பாத்தி டபுள் பாத்தி இருக்கிறதுனால வந்து ரெண்டையுமே கிரில்ல போட்டு கொஞ்சம் குக் பண்ணுறோம். சேலை ஃப்ரை மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு எப்போதும் வைக்கிற மாதிரி ஸ்லைஸாக டொமேட்டோ, ஆனியன், குக்கும்பர் நல்லா வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் ஏதாட்டும் சால்ட் அண்ட் பெப்பரோ இல்லை சாட் மசாலாவோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன், ஏன்னா இந்தியன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் அந்த சாட் மசாலா கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். இதோட ஸ்பெஷல் பர்கர் என்னென்னா ஃப்ரைட் எக், நல்ல ஒரு ஃப்ரைட் எக். அதை வந்து நம்ம போட்டுட்டு ரெண்டு பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கிறோம். டபுள் சீஸ் அந்த பர்கர் பாத்தியிலேயே வந்து ஒரு பக்கம் நல்ல மொசர்லா சீஸ் வச்சுட்டு அந்த சூடான பாத்தியை எடுத்து மேலே வச்சிடுறோம். வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த சூடில் வந்து அந்த அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். அதுக்கு மேலே செகண்ட் கோட்டட் நம்ம செடார் சீஸ், நல்ல சாண்ட்விச் செடார் சீஸ் பாருங்கள், அந்த இது மெல்ட் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், சான்ஸே இல்லைங்க. டபுள் சீஸ் போட்டு கொடுக்குறோம். இதில் நம்ம டபுள் செடாரும் கொடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டு ஃபுட்டு. ஸோ அழகாக சரண் எடுத்து மேலே வைக்கிறான். வச்சுட்டு இந்த பர்கர் செட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரைடேக்கு, அந்த ஃப்ரைடேக்கில் நான் கொஞ்சம் சில்லி பவுடரோ இல்லை ஏதோ சால்ட் பெப்பரோ போனால் போட்டுக்கலாம். கோல்ஸ்லா அருமையான கேபேஜ் சாலடுங்க, ரெட் கேபேஜ் வித் ஒயிட் கேபேஜ், ஆனியன், கேப்சிகம், கேரட்டு போட்டு நல்ல சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொஞ்சம் மயோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அது அருமையாக ரெடி பண்ணிட்டானுங்க ரெண்டு பேரும். ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதோட ப்ரெசன்டேஷனை பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். டபுள் பாத்தி டபுள் பர்கர் வித்து ஃப்ரைடெக்கு, அதுக்கு மேலே வந்து கோல்ஸ்லா, கேபேஜ், டொமேட்டோ, ஆனியன், சான்ஸே இல்லைங்க. ரெண்டு பசங்களும் பிச்சை எடுக்கிறாங்க பாருங்கள். இது வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து குக் பண்ணி அவங்களாக சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சான்ஸ் வேணும்னா அவைலபிலிட்டி டேட் இருக்கும், புக் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அ ஃபன், பை பை, சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் த நெக்ஸ்ட் நியூ கிட்ஸ். தேங்க்யூ.